அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம பழனி முருகருக்கு திருமஞ்சனத்தால் அபிஷேகம் செய்கிற காட்சியை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதலை வச்சுக்கலாம். பழனி முருகரை நினச்சி பழனி முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலையும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம பழனி முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதை தொடர்ந்து சந்தன அபிஷேகங்களும் பால் அபிஷேகங்களும் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே கரைக்கப்படும் அப்படின்றதுனால தான் இந்த அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அபிஷேகங்களை பார்க்கும் பொழுது பாவங்கள் மட்டும் கரையாது, சந்தன அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விதமான சுபிக்ஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இனிமேட்டுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை சிறப்புடைய நம்ம பழனி முருகர் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குது. இந்த தரிசனம் செய்யறதுனால நமக்கு ஏதாவது நல்ல பலன்கள் கிடைக்குமா, தீய பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பலன்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுட்ருக்குறோம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்றதுக்காக தான் இறைவனை வழிபாடு செய்வோம். என்ன தான் இறைவனை வழிபாடு செஞ்சாலுமே பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இறைவனோட சக்தி கொண்ட அந்த இறைவன் எப்பொழுதும் நமக்கு துணை நிற்கணும் அப்படின்னா இயற்கை ரீதியாக ஒரு சக்தி, அது மட்டும் இல்லாமல் இறைவனோட அதிக ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி தான் இந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை நம்ம கழுத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது நமக்குள்ள இறைவனோட சக்தி முழுக்க இருக்குமா, அதே மாதிரி நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நேர்மறை எண்ணங்களை கொண்டதாகவும் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகவும் இருக்கும். பிரிந்த கணவன் மனைவியை கூட ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலி மாலைக்கு இருக்குதான். இந்த கருங்காலி மாலையை உபயோகப்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் நிறைய விதமான சுபிக்ஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இத்தனை சிறப்புடைய இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீங்களும் பயனடையலாம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பழனி முருகரோட வழிபாட்டு பதிவு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பழனி முருகருக்கான பதிவு, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களால பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பழனி முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை அப்படின்னாலே மகத்துவமான புராண உண்மைகளை நமக்கு நிறைய சொல்கிறாங்க. ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொருத்தரோட ரூபத்தில் நம்ம இறைவனை தரிசனம் செய்கிறோம் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்படுவோம். அந்த வகையில் பழனி முருகர் கோவிலில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுறது நல்லதா, அப்படி இல்லைன்னா ஆண்டிக்கோளத்தில் தரிசனம் செய்கிறது நல்லதா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே இந்த பதிவில் முழுமையாக இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்தர்களாகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருக்கிறத விட அலங்காரம் செஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கண் குளிர தரிசனம் செய்கிறது தான் அதிக பேரை விரும்புவோம். ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னாலே அனைத்துலேயுமே இறைவன் துணை நிற்கக்கூடிய ஒரு அலங்காரம் தான் ராஜ அலங்கார தரிசனம் அப்படின்னு செய்யலாம். இந்த ராஜ அலங்கார தரிசனம் செய்கிறது வந்து திருமண வரன் பார்க்க போகிறவங்க, திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே ராஜ அலங்கார தரிசனத்தை தரிசனம் செய்யலாம். இந்த தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. புதுமனை வாங்கிறது, விற்கிறது, வீடு வாங்கிறது, கட்டுறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக இந்த ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியாகவும் நமக்கு சாதகமாகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனால் முடியாத ஒரு விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது தான். உயிருக்கு போராடிட்டுருக்கிற உறவுகளை காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிறவங்க, சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு தடுமாற்ற மனம் கொண்டவங்க, இந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய நம்ம முருகனை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களாக கிடைக்கும். ஆண்டி கோலத்தை பெரும்பாலும் முற்றும் துறந்த ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையை கடந்து வாழ்ந்தவங்க வந்தவங்க எல்லோருமே இந்த ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்யறதுக்காக போராடுவாங்களாம். மிகவும் சக்தி வாய்ந்த கோலம் அப்படின்னாலே இந்த ஆண்டி கோலம், பழனியில் ஆண்டி கோலம் அப்படிங்கிறது மிகவும் மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னும் முன்னோர்கள் சொல்கிறாங்க.
ஆண்டி கோலத்தில் பழனி முருகனை தரிசனம் செஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக முற்றும் துறக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இது தவறான செயல். ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஞான காரகனாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுப்பார். முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் கூட இருக்கிறதுனால இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீராத வழக்குகள் தீரணும் அப்படின்றவங்க, தீராத நோய்கள்லேருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், அதே போல் வழக்குகள் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் போராடிட்டுருக்கிறவங்க முருகப்பெருமான, அதுவும் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களையே பெற்று கொடுப்பாரான் நம்ம முருகப்பெருமான். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்க, நோயாளிகள், வாய் பேச முடியாதவர்கள், அதே போல் உடல்நல குறைபாடு உள்ளவங்க, மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, மன இறக்கம் இருக்கிறவங்க இந்த ஆண்டிக்கோள முருகனை தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள நல்ல ஒரு சாத்வீகமான ஒரு ஆற்றல் ஊடுருவத உங்களால் நல்லாவே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாதாரண மனநிலையை மாற்றி உங்களுக்குள்ள நல்ல ஒரு மனநிலையையும் நேர்மலை ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான். அதுவும் இந்த ஆண்டி கோலம் அப்படிங்கிறது நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆண்டி கோலத்தை எல்லோருமே தரிசனம் செய்யலாம். மனம் சாந்தமுற்று சமத்துவம் பெற்று அமைதி அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டி கோலத்தை நீங்கள் தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டுட்ருக்கிற குறைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏதாவது நீங்கள் வாய்ப்பு தேடி அழைஞ்சிட்ருக்கிறவங்க, உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இதனால தான் ராஜ அலங்காரத்தை காட்டிலுமே ஆண்டி கோலமே மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்தையும் துறந்தவர்கள் மட்டும் இல்லை, உண்மையான பக்தியோட ஆத்மார்த்தமான ஆத்ம ஞானத்தோட முருகனை மனதார வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அதற்கு உரிய பலன்களை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம பழனி முருகர் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவ விழா நடைபெற்றுட்டு வரும். அந்த வகையில் நம்ம எந்த வகையான தமிழ் மாதமாக இருந்தாலுமே நம்ம முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தமிழ் மாதம் அனைத்து நாட்களிலையுமே அனைத்து முதல் நாட்களிலையுமே விசேஷமான பூஜைகளும் விசேஷமான அபிஷேகங்களும் நடத்தப்படும். இந்த முருகரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிற பக்தர்கள் எல்லோர் வாழ்க்கையிலையும் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் பழனி மலையில் இருக்கக்கூடிய யாகசாலை பூஜையோட பழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் கோலாகலமாக தொடங்கியிருந்தது. மின்விளக்கு அலங்காரங்களும் ஜொலிச்சிருந்தது. தண்டாயுதபாணி கோவில் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறதுனால இந்த கோவிலில் சிறப்பாக கும்பாபிஷேகங்களும் நடத்தப்பட்டது. இந்த கும்பாபிஷேகத்தின் மீது இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலச தண்ணீர் நம்ம மேலே படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், பாவங்கள், தெரிந்தும் தெரியாமையும் சில தவறுகள் செஞ்சுருந்தோம்னா எல்லாமே அந்த கலச தண்ணீரால் நம்மளை விட்டு வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியது, பக்தர்களால் இன்றைக்கும் போற்றப்பட்டு வணங்கக்கூடியது தான் நம்ம பழனி முருகரோட கோவில். தமிழகத்தில் தங்க தமிழில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருந்தாலுமே அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிவனையும் விஷ்ணுவையும் விட முருகர் ரொம்பவும் கொண்டாடப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படைத்தலைவனாகவும் மகனாகவும் மகனோட தமையனாகவும் காதல் கணவனாகவும் தமிழ் கடவுளாகவும் இன்றைக்கும் திகழ்ந்து அழகோட உருவமாக நிற்கிறாரு நம்ம முருகப்பெருமான். அண்டம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே பாலகனாக இருக்கும்போது அவர் பாடம் எடுத்த பெருமைக்குரிய முருகன் நம்ம முருகனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்குது அப்படின்னும், முருகனுக்கு கோவில்கள் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலுமே அவை எல்லாவற்றிற்கும் தலையானதாக இருக்கிறது நம்ம ஞான பலத்திற்காக கோபித்து கொண்டு தன்னோடு தன் மக்கள் அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்த இடம்தான் பழனி. இந்த பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லோர் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நம்ம பழனி முருகப்பெருமான் நல்ல ஒரு நம்ப முடியாத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவார்.
நம்ம பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வெறும் மாம்பழத்திற்காக கோபித்து கொண்டு வந்த இடம்தான் பழனி அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே சுற்றி வந்த முருகன் இது கண்டு கடும் கோபம் கொண்டு தென்னகம் வந்து பழனி மலையில் முற்றும் துறந்த தவத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது புராண வரலாற்று கதைகள் நமக்கு நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகரை யார் ஒருத்தர் தீவிரமாக வேண்டிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்னல்களை போக்கி விடுவாராம். என்ன நண்பர்களே, இந்த பழனி முருகரோட வழிபாட்டு பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லவும் பழனி முருகருக்கு அரோகரா அப்படின்னு மூணு முறை தெரிவிங்க. இதன் மூலமாக ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நிகழ்த்தி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.